வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டேட் சக்ஸஷன். பொதுவாக சக்ஸஷன் அப்படின்னா வாரிசு. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராப்பர்ட்டி லால ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா அவருடைய உரிமை, கடமை, அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவங்களுடைய வாரிசுக்கு தான் சேரும். பட் இன் இன்டர்நேஷ்னல் லால ஸ்டேட் சக்ஸஷன் அப்படின்னா ஸ்டேட்டை ரீப்ளேஸ் பண்ணுறது. சக்ஸஷன் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட், சப்ஸ்டியூஷன், ஆல்டர், மாடிஃபை இப்படி டிஃபைன் பண்ணிட்டு போகலாம். இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு நாடு அதன் சொந்த டெரிட்டோரியல் பகுதியில் அதோட கண்ட்ரோல் இழந்துருச்சு அப்படின்னா, அப்போதான் இன்னொரு புதிய நாடு அந்த பகுதியை டேக் ஓவர் பண்ணும். இதுக்கு பேர் தான் ஸ்டேட் சக்ஸஷன். அப்போ சக்சஸர் ஸ்டேட்னா என்ன? ஒரு நாடு அதனுடைய பொறுப்பை இழந்துருச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வேற ஒரு புதிய நாடு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வெற்றி பெறும். இதுக்கு பேர் தான் சக்சஸர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இதுதான் கிராட்டியஸ் ரோமன் லால எப்படி டிஃபைன் பண்றாருன்னா, ஒரு நபர் இறந்துட்டாருன்னா அவருடைய ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எல்லாமே அவருக்கு பின்னாடி வரக்கூடிய வாரிசுகளால் அந்த டியூட்டிஸ், அதாவது கடமைகள் வெற்றி பெறுகின்றன. ஸ்டேட் சக்ஸஷனுக்கு ஆத்தர்ஸ் சில டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. எட்வர்ட் காலின் அப்படின்றவர் என்ன டிஃபைன் பண்ணுறாருன்னா, எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெரிட்டரி பகுதியை இன்னொரு ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ஸ்டேட் சக்ஸஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை இன்னொரு நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ஸ்டேட் சக்ஸஷனாக. ஓப்பன்ஹைம் என்ன டிஃபைன் பண்ணுறாருன்னா, A international person occurs when one or more international person take the place of another international person. அதாவது ஒரு சர்வதேச நபர் இன்னொரு நபரின் இடத்தை பிடிப்பதாகும். இந்த மாதிரி பண்ணுறதுனால பின்னாடி நிறைய பின்விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ட்ராக் என்ன டிஃபைன் பண்ணுறாருன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக இன்னொரு நாட்டுக்கு அந்த பகுதியை ரீப்ளேஸ் பண்ணுறது, அதுதான் ஸ்டேட் சக்ஸஷன்னு டிஃபைன் பண்ணுறாரு. மெத்தட்ஸ் ஆஃப் சக்ஸஷன், இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. Dismemberment, Annexation, Cession, Merger and Decolonization. இது மூலமாக ஒரு நாடு இன்னொரு சாவரின் நாட்டுடைய ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸை எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ரெண்டு விதமாகவும் டேக் ஓவர் பண்ண முடியும். Dismemberment, which means partitioning or dividing the territory of a country. அதாவது நீங்கள் இனிமேல் எங்களை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, நாங்கள் செப்பரேட்டாக தனியாக ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷனாக இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு ஒரு டெரிட்டரி ஒரு கண்ட்ரிலேருந்து பிரிஞ்சு போச்சு அப்படின்னா அதுதான் டிஸ்மெம்பர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் 14th August 1947 ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷனாகவே மாறிடுச்சு. நேபாள், மால்தீவ்ஸ், பங்களாதேஷ் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இந்தியாவிலேருந்து செப்பரேட் ஆகி ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷனாக இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து எத்தனை கண்ட்ரிஸ் செப்பரேட் ஆகி இண்டிபெண்டன்ட் நேஷனாக இருக்குது, அது எந்த இயரில் செப்பரேட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் மூலமாக மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம அனெக்சேஷன் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். அனெக்சேஷன் அப்படின்னா ஒரு நாட்டின் மீது படையெடுத்து அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் அனெக்சேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெர்மனி ஆஸ்ட்ரியா மேலே படையெடுத்து 1938 1945 வரைக்குமே ஆஸ்ட்ரியாவில் ஜெர்மனி ஆட்சி தான் இருந்தது. பட் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்த ஜெர்மனி நாட்டோட கண்ட்ரோல் அப்படியே தலைகீழாம ஆயிடுச்சு, அதாவது ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஆல்சோ ஆஸ்ட்ரியா கெட் பேக் இட் சாவரின். மர்ஜர் அப்படின்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகள் இன்னொரு நாட்டு கூட மர்ஜ் ஆகுறது தான் மர்ஜர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், 1971 அபுதாபி, துபாய், சாஜா, அஜ்மன், உம்ஹல், குவைன் அண்ட் ஃபுஜைரா இந்த நாடுகள் எல்லாமே யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கூட மர்ஜ் ஆயிடுச்சு. டீகாலனைசேஷன், 1858 1947 வரைக்குமே பிரிட்டிஷோட காலனி இந்தியாவில் தான் வச்சுருந்தாங்க. அந்த பீரியடில் பிரிட்டிஷ் சிம்லாவை சம்மர் கேபிட்டலாக வச்சுருந்தாங்க. பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1947 அப்புறம் பிரிட்டிஷ் காலனியை மொத்தமாக இந்தியாவிலேருந்து தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நாட்டோடைய காலனியை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் டீகாலனைசேஷன். ஸோ இந்த மாதிரியான ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஸ்டேட் சக்ஸஷன் உருவாகுது. கைண்ட்ஸ் ஆஃப் சக்ஸஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டூ கைண்ட்ஸ் இருக்குது. ஒன்று யூனிவர்சல் சக்ஸஷன், இன்னொன்று பார்ஷியல் சக்ஸஷன். யூனிவர்சல் சக்ஸஷன் அப்படின்னா ஒரு ப்ரெடிசஸர் ஸ்டேட்டோட ஐடென்டிட்டி, அதாவது ஒரு பழைய நாட்டினுடைய அடையாளத்தை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு ஒரு புது நாட்டின் அடையாளத்தை கொண்டு வருவது தான் யூனிவர்சல் சக்ஸஷன். இந்த மாதிரி பொதுவாக அனெக்சேஷன், கான்குவெஸ்ட், சப்ஜுகேஷன், மர்ஜர் இது மூலமாக ஒரு பழைய நாட்டுடைய ஐடென்டிட்டியை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு ஒரு புது நாட்டுடைய ஐடென்டிட்டியை கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள்,
1901 கிரேட் பிரிட்டன் சவுத் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக் அந்த நாட்டை அனெக்ஸ் பண்ணி கிரேட் பிரிட்டனுடைய ஐடென்டிட்டியை கொண்டு வந்தாங்க. 1910 ஜப்பான் கொரிய நாட்டின் மீது ஜப்பானுடைய ஐடென்டிட்டியை கொண்டு வந்தாங்க. பார்ஷியல் சக்சஷன், ஒரு நாட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும், அதாவது ஒரு குறிப்பிட்ட டெரிட்டரி மட்டும் தனியாக செப்பரேட் ஆகி ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷனாக இருக்கிறது தான் பார்ஷியல் சக்சஷன். பொதுவாக பார்ஷியல் சக்சஷன் அந்த டெரிட்டரியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய சுதந்திரத்திற்காக புரட்சி செய்து அந்த நாட்டிலேருந்து வெளியேறி அவங்களுக்கும் தனியாக ஒரு இண்டிபெண்ட் நேஷனை வந்து உருவாகிக்கிறது தான் பார்ஷியல் சக்சஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு, அதே மாதிரி இந்தியாவிலேருந்து நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இண்டிபெண்ட் நேஷனாக இப்போ இருக்காங்க. டிஸ்மெம்பர்மெண்ட், சேஷன், கான்குவெஸ்ட், அனெக்சேஷன் இந்த மாதிரியான வகைகளிலும் பார்ஷியல் செக்ஷன் நடைபெறும். கண்டினியூட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ், ஒரு நாட்டோட கண்ட்ரோலை இன்னொரு ஒரு புதிய நாடு டேக் ஓவர் பண்ணுறப்போ நாட்டில் இருக்கக்கூடிய லீகல் பர்சனாலிட்டி, அதாவது சட்டங்கள் எதுவுமே மாறாது. ஒரு புது கவர்மெண்ட் அந்த நாட்டுடைய பழைய கவர்மெண்ட்டுடைய ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் கண்டினியூட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் மூலமாக அந்த நாட்டுக்கும் இன்டர்நேஷ்னலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட், ட்ரீட்டிஸ் எல்லாம் கண்டினியூ ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேஸில் பார்க்கலாம், வெஸ்டர்ன் சென்ட்ரல் கோல்ட் மைனிங், சவுத் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் விசஸ் கிரேட் பிரிட்டன். இந்த கோல்ட் மைனிங் கம்பெனி கிரேட் பிரிட்டனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நடுவில் கிரேட் பிரிட்டனுக்கும் சவுத் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக்கும் போர் வெடித்ததுனால பிரிட்டன் இந்த கம்பெனியோட கோல்டு எல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்சோ சவுத் ஆப்பிரிக்காவை அனெக்ஸ் பண்ணிட்டாங்க, அதாவது கிரேட் பிரிட்டன் கூட இணைச்சிக்கிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக்கை. இப்போது இந்த கேஸில் பிரிட்டன் அந்த கோல்டை சீஸ் பண்ணது வேலிடா அப்படின்னு கேட்டால் வேலிட் தான். ஆல்சோ கிரேட் பிரிட்டன் சீஸ் பண்ண அந்த கோல்டையும் அதனுடைய வேல்யூஸும் திருப்பி தர வேண்டிய அவசியம் இல்லை. விச் மீன்ஸ் கிரேட் பிரிட்டன் இஸ் நாட் லயபிள் டு ரிட்டர்ன் த வேல்யூ ஆஃப் கூட்ஸ்.